வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் மூன்றாவது பாடம் இயற்கணிதம் அணிகள் பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு மூணில் அறுபத்தி மூன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏன்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க பீனு ஒரு அணி கொடுத்துருக்காங்க எனில் ரெண்டு ஏ ப்ளஸ் பி ஐ காண்க இங்கே இரண்டு அணிகள் ஏ மற்றும் பின்னு இரண்டு அணிகள் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன செய்யணுன்னா ஏன்ற அணியை ரெண்டை கொண்டு பெருக்கி அது கூட பீன்ற அணியை நம்ம கூட்டணும் சரியா ஏன்ற அணி என்ன செய்யணும் ரெண்டை கொண்டு பெருக்கி அது கூட பீன்ற அணியை நம்ம கூட்டி எழுதணும் எழுதலாமா பாருங்கள் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெண்டு ஏ ப்ளஸ் பி இந்த ரெண்டு அப்படியே வந்துடும் இந்த ஏக்கு பதிலாக இங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா இந்த அணி எடுத்து அப்படியே எழுதிவிட்டோம் இங்கே இருக்க ப்ளஸ்ஸு பி பிக்கு பதிலாக இந்த அணி எடுத்து நம்ம இப்படியே எழுதிட்டோம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டை உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம கூட்டணும் சரியா முதல்ல பெருக்கில்லாமல் பாருங்கள் இந்த ரெண்டை உள்ளே கொண்டு போகிறோம் ஈரேழா பதினாலு ஈரெட்டாக பதினாறு ஈர் பன்னெண்டு முதல் நிறைய பெருக்கிட்டோம் இப்போ ரெண்டாவது நிறைய பெருக்க போகிறோம் பெருக்கலாமா ரெண்டு ஒன்றா ரெண்டு இரு மூணா ஆறு ஈர் ஒம்பதா பதினெட்டு ரெண்டாவது நிறைய பெருக்கிட்டோம் இப்போ மூணாவது நிறைய பெருக்க போகிறோம் ப்ளஸையும் மைனஸ் எம்பெருக்குன்னா மைனஸு இரு நாங்கள் எட்டு இரு மூணா ஆறு ப்ளஸ்ஸை மைனஸ் எம்பெருக்குன்னா மைனஸு ரெண்டு ரெண்டு என்ன செஞ்சிட்டோம் ரெண்டை நம்ம உள்ளே பெருக்கி எழுதிட்டோம் ப்ளஸ் இந்த பீன் ராணி அப்படியே தான் வரும் என்ன இருக்குது நான்கு பதினொன்று மைனஸ் மூன்று மைனஸ் ஒன்று ரெண்டு நாலு ஏழு ஐந்து ஜீரோ சரியா இந்த இரண்டாவது அணி பீன் ராணி எந்த மாற்றமும் இல்லை அப்படியே எழுதிட்டோம் இப்போ தான் நம்ம கூட்ட போகிறோம் எப்படி கூட்டணும் அப்படின்னா முதல் நிறையவும் இங்கே முதல் நிறையும் கூட்டணும் முதல் நிறையில் இருக்கிற பதினாலையும் நாளையும் கூட்டணும் பதினாறையும் பதினொன்னையும் கூட்டணும் பன்னெண்டுலேருந்து மூணை கழிக்கணும் அதாவது ப்ளஸ்னால் மை மைனா வருது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் சரியா இப்போ பாருங்கள் முதல் நிறைய கூட்ட போகிறோம் பதினாலையும் நாலையும் கூட்டணும் கூட்டிட்டோமா அதுக்கடுத்தது பதினாறையும் பதினொன்னையும் கூட்டணும் பதினாறையும் பதினொன்னையும் கூட்டணும் அதுக்கு அடுத்தது பன்னெண்டு இங்கே ப்ளஸ் இருக்குது கூட்டணும் அப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸும் எம்பிருக்குன்னா மைனஸ் அப்போ என்ன மாறிடும் இந்த இடத்துல கழித்தெலாம் மாறிடும் பன்னிரெண்டு மைனஸ் மூன்று பனிரெண்டு மைனஸ் மூணு இப்போ ரெண்டாவது நிறைய கூட்டலாமா ரெண்டு ப்ளஸையும் மைனஸ் எம்பிருக்குனா மைனஸு ரெண்டு மைனஸ் ஒன்று கரெக்டாக எழுதணும் ரெண்டு மைனஸ் ஒன்று அதுக்கடுத்த ஆறு ப்ளஸ் ரெண்டு ஆறு ப்ளஸ் ரெண்டு அதுக்கடுத்து பதினெட்டையும் நாலையும் கூட்டணும் பதினெட்டு ப்ளஸ் நான்கு சரியா அதுக்கடுத்து பாருங்கள் மூன்றாவது நிறைய மூன்றாவது நிறைய கூட தான் கூட்டணும் மைனஸ் எட்டு ப்ளஸ் ஏழு மைனஸ் எட்டு ப்ளஸ் ஏழு அதுக்கடுத்தது ஆறையும் அஞ்சையும் கூட்டணும் ஆறு ப்ளஸ் ஐந்து கடைசியில் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஜீரோ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஜீரோ எல்லாத்தையும் கூட்டிட்டோம் இப்போ இதை சுருக்கிட்டோம் அப்படின்னா இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர் சுருக்கிடலாமா பாருங்கள் ஈக்குவல் டு பதினாலையும் நாலையும் கூட்டினோம்னா பதினெட்டு பதினாறையும் பதினொன்னையும் கூட்டினோம்னா இருபத்தி ஏழு பன்னெண்டுலேருந்து மூணை கழித்தோம்னா ஒன்பது ரெண்டுலேருந்து ஒன்று கழித்தோம்னா ஒன்று ஆறையும் ரெண்டையும் கூட்டினோம்னா எட்டு பதினெட்டையும் நாலையும் கூட்டினோம்னா இருபத்தி ரெண்டு அதுக்கடுத்து மூணாவது பாருங்கள் மூன்றாவது நிறை மைனஸ் எட்டு ப்ளஸ் ஏழு வேறு வேறு குறி கழிப்போம் அப்போ எட்டுலேருந்து ஏழை கழிச்சோன்னா ஒன்று என்ன ஒன்று பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று ஆறையும் அஞ்சையும் கூட்டினோம்னா பதினொன்று மைனஸ் ரெண்டு கூட ஜீரோவை கூட்டினா என்ன வரும் நமக்கு மைனஸ் ரெண்டு தான் வரும் அவ்வளோதான் இதான் என்னது நமக்கு தேவையான அணி என்னது ரெண்டையே ப்ளஸ் பி அதாவது என்ற அணியை ரெண்டை கொண்டு பெருக்கி அது கூட பியை கூட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த அணி தான் கிடைக்கும் பதினெட்டு இருபத்தேழு ஒம்பது முதல் நிறையில் இரண்டாவது நிறையில் ஒன்று எட்டு இருபத்தி ரெண்டு மூன்றாவது நிறையில் மைனஸ் ஒன்று பதினொன்று மைனஸ் ரெண்டு சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி